அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிகாஸ் இன்றைக்கி புதிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு பார்க்குறேன். அதுலேயும் வந்து ஒரு காட்டு பகுதி ஒன்றுக்கும் ஏறி கொண்டிருக்கிறோம். இதுக்கு வந்து நாகக்காடுன்னு சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள் பிகாஸ் இதில் வந்து நாவப்பழம் என்ன நினச்சிருந்தோ பழங்கள் எல்லாம் அமைக்குதான். எது பார்த்து பிச்சின்னு வருவோம். இதை மாதிரி அக்குர் நிலையம் ஒரு இடம் உண்டிக்குது. அதுக்குன்னு சொல்ற நாவக்காடுன்னுதான். அதுல வெர்லிக்கா, அதாவது சிலோன் ஒளிவுண்டு சொல்ற அந்த காய், அடுத்து நாவப்பழம் அப்படியெல்லாம் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இது எந்த இடம் கடைசியில் சொல்கிறேன். பாருங்களேன் பிகாஸ் பாருங்க இந்த நாவப்பழம் மேலே போய் பார்ப்போம். இல்லை கன் டீம் ஒன்று கூட்டின்னு வந்திருக்கிறேன். இந்த மான் 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 பிகாஸ் பாருங்க எப்படி இருக்குது. சைக்கிள் கேப்பில் மானுண்டு இதால் புஷ்ஷுன்னு ஓடிச்சு மிஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு காட்டை பார்த்தேன், எங்கே காட்டுற அது போன ஃபாஸ்ட்டுக்கு. கடுமையாக வலுக்குது இவ்வளோ காவல். கஷ்டம்தான் நியாய போர் வருது. சிமிட்டிக்காவா காட்டுங்க பாப்போம். அது சாப்பிட்றா? ஆ இந்தாக்கி சிமிட்டிக்கா. இது பழுத்ததா? எப்படி சாப்பிட்ற? கடுகுடா மாதிரியா? சிமிட்டிக்காவாம். பாருங்க யூஎஸ் இந்த சிமிட்டிக்கா. தோலை வீசுறதா? ரைட் ரைட். கடுகுடா மாதிரி சாப்பிட்றதாம் யூஎஸ். பாருங்க ஒரு டேஸ்ட் இல்ல காய்ஸ். இந்த சிமிட்டிக்கா இந்த ரேடியோ சத்தம் எல்லாம் கேக்குது எங்கள பாருங்க. பிளேஸ் விட்டிக்கிண்டு நாவக்காலாம் நல்லா பழுத்து பேச்சிருக்குது. இந்த நவப்பழம் எப்படி வியூன்னு பாருங்க. சிமிட்டிக்காவும் இங்க நாவப்பழம் மட்டும்தான் இருக்கிற போலிக்கு. வெறந்துக்கு தம்பிங்க புளிப்பேரை கேக்குதா? ஜெயம் பேருக்கா? போட்ட பாருங்க எப்படி இருக்குது. விழுந்தா அவ்வளவுதான் கவனமே. நாவப்பழ வேட்டையா?
இப்படி போட்டு என்ன ஜெயம் பேர கீக்கியா? இந்த ஜெயம் பேர சட்டப்படியாகி ஜெயம் பேர எஸ் இந்த பக்கத்தில் ஸ்கூல் கிரவுண்ட் ஒன்றிக்கு போல அதில் கிரிக்கெட் நடக்குது. எழுந்தா அது விலங்கு வந்து பார்ப்போம் வீடியோக்கும் டொப்புக்கு வந்து எம்மது ஒம்பது ஏறி ஏறி மான் இருக்குது. அடுத்தது அதே மாதிரி பன்றி இருக்குது இந்த காட்டுலுக்கும். வேற என்னென்ன இருக்குதோ தெரியா. ஆரம்பமே ஒரு மானை கண்டேன்னு வீடியோ எடுத்துக்கலாம் போச்சு. அந்த அங்கதான் நடக்குது கிரிக்கெட். கிரிக்கெட் விளங்குது இல்ல, அனௌன்ஸ் பண்றேன் மட்டும்தான் விளங்குது. பாருங்க பாருங்க, கிரவுண்ட் லைட்டா விளங்குது. இந்த வீடியோட சென்டரை பாருங்க, அங்க அனௌன்ஸ் பண்றது கத்துறதெல்லாம் விளங்குது. உங்களுக்கு வீடியோக்கு விளங்காது, மைக் போட்டு இருக்கிறேன் பாருங்க. அடுத்தது இந்த ஏரியாவுக்கு வந்து பார்க்கலைக்கு விளம்பட ஜும்மா பள்ளி விளங்குது. பாருங்க எப்படி இருக்குது வியூ, பள்ளியை சுத்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த காட்டில் இப்ப நான் சோலோவா இருக்கிறேன், என் டீம் வந்து கீழ, நான் மேல டொப்புக்கு வந்திருக்கிறேன். வியூ சங்கல பாருங்க எப்படி இருக்குது வியூ. வியூஸ் இது வந்து பெரிய காடு, இதை ஃபுல்லாக பகிர்ந்து நினைச்சாலும் பெரிய டைம் ஒன்று எடுக்கும். நான் இதை உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சேன். இதில் ஒரு பகுதியாக சரி காட்டுவோம்டோ. பாருங்க பார்த்துட்டு இந்த காணொலி பிடிச்சிருந்தா கட்டாயமாக மறக்காமல் லைக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்லேயும் மோல் கொடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து வட்டதனி விளம்படல இருக்குது, இதே மாதிரி அக்குர் நிலையம் வந்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நான் இன்னொரு டைமில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி வேற எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்ப்போம் நாவப்பழங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் நாவப்பழங்கள் சாப்பிட்டுக்கக்கூடியவங்களும் சொல்லுங்கள் நாவப்பழத்துடைய டேஸ்ட் எப்படின்னு. ஓகே விவாஸ், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பெரிய காடு ஒன்று தான், இதை ஃபுல்லாக காட்டுறதுக்குன்னு நினச்சாலும் பெரிய டைம் ஒன்று எடுக்கும். சின்ன ஒரு பகுதியை காட்டுகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தது நாவப்பழங்கள் சாப்பிட்டுக்கக்கூடியவங்க யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நாவக்காடுன்னு சொல்லக்கூடிய காடு எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் சொல்லுங்கள். என்னை சேனலை புதுசாக பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்லேயே மோல் கொடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு புதிய சப்போர்ட் வந்து தாங்க. இன்ஷா அல்லாஹ் புதிய புதிய காணொலியில் மீட் பண்ணுவோம். இது வந்து வட்டதனியில் விளம்படல்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இது. அதே போல் அக்கூர் நிலையம் நாவக்காடுன்னு சொல்லக்கூடிய ஒரு காடு நீக்குது. அது இன்ஷால்லாம் நான் இன்னொரு காணொலியில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மறக்காமல் உங்களுடைய ஆதரவை தாங்க. இன்ஷா அல்லாஹ் புதிய காணொலியில் மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.